ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் இந்த வியாழக்கிழமை காலையில் மிகுந்த மனமகிழ்ச்சியோடு நான் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலையில் தியானத்திற்காக ஒரு வேத பகுதி நாம் வாசிப்போம். கொலோசேயர் எழுதின நிருபம் 3:3. நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தது உண்டானால், ரட்சிக்கப்பட்ட எல்லாருக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிற ஒரு பெயர் என்னவென்று கேட்டால் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள், அவர்கள் உயிர்ப்பிக்கப்பட்டவர்கள். எபேசியர் எழுதின நிருபம் 2:2 சொல்லும் போது, அக்கிரமங்களிலும் பாவங்களிலும் மரித்தவர்களாய் இருந்த உங்களை கிறிஸ்து இயேசு உயிர்ப்பித்தார், அவருடனே கூட நீங்கள் எழுந்தது உண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அவர் தேவனுடைய வலது பார்சத்தில் இருக்கிறார், அந்த இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள், பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே தேடுங்கள். அது சொல்லிட்டு அடுத்த வசனத்தில் ஏன் மேலானவைகளை தேடணும் அப்படி சொல்றார், என்ன தெரியுமா? ஏனென்றால் நீங்கள் மரித்தீர்கள், உங்கள் ஜீவன் கிறிஸ்துவுடனே தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. இப்பொழுது உங்கள் ஜீவன் உங்கள் மேல யாரும் பார்க்கக்கூடிய நிலைமையில் இல்லை, அது தேவனுக்குள் மறைந்திருக்கிறது. ஆகினாலே தேவன் இருக்கிற மேலான இடத்தில் உள்ள, உன்னதமான இடத்தில் உள்ள, அவர் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அதை சொல்லிட்டு அடுத்த வசனத்துல திரும்ப அதை எம்பசைஸ் பண்ணியிருக்கிறது, பூமியில் உள்ளவைகளை அல்ல மேலானவைகளையே. அந்த ஏகாரம் ரொம்ப முக்கியமானது, மேலானவைகளையே நாடுங்கள். அப்படி நாடு கர்த்தர் கிருபை தருவீராக. பரிசுத்த பிதாவே, நாங்கள் ஒவ்வொருவரும் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள், நிச்சயம் எங்களுக்கு தந்திருக்கிறீர். அதன் நிமித்தமாய் தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கிற மேலானவைகளையே நாட எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபை தா. வழி நடத்தும் பாதுகாத்துக் கொள்ளும் ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறேன், பரிசுத்தமான நல்ல பிதாவே, ஆமென். மேலானவைகளை நாடுங்கள். ஏன் தெரியுமா? நீங்கள் கிறிஸ்துவுடனே கூட எழுந்தவர்கள், ஜீவனுடையவர்கள், ஜீவனுடையவர்களாய் நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்கள்.